வண்டி நல்லா புதுசு மாதிரி நிக்குதுங்க, வண்டி நீட்டா இருக்குங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஒரிஜினல் ரீடிங் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 70,000 ஓடி இருக்கு. 70,000 ஓடி இருக்குது. 1.5 லட்சம் கேக்குறாருங்க. 1.5 லட்சம் திருப்பூர் சிக்கனா காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு செக் போஸ்டுக்கும் செக் போஸ்ட் பக்கத்திலே வந்து அணைப்பாளையம் ஸ்டாப் பக்கத்துல இருக்குது. இந்த கார் ஜோனோட பேர் பாத்தீங்கன்னா ஏகே கார் ஜோனுங்க. புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கார் கன்சோல்ல என்னென்ன கார் வச்சிருக்காங்க, எந்த பட்ஜெட்ல கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடு கார்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அலன் எப்படி இருக்கீங்க? இந்த கார் கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ண எத்தனை நாள் ஆகுது? இப்ப 1 மந்த் மேல ஆச்சு. 1 மாசம் ஆச்சுங்களா? வரக்கூடிய சரியான லொகேஷன் சொல்லுங்க. அப்படியே சார், இப்ப புஷ்பா தியேட்டர்ல இருந்து, அதாவது திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புஷ்பா தியேட்டர் வரும். புஷ்பா தியேட்டர்ல இருந்து சிக்கனா காலேஜ் ரோடுமாங்க. அதுல பாத்தீங்கன்னா அணைப்பாளையம் ஸ்டாப்பிங். அணைப்பாளையம், ஆமா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட் தாண்டி ஒரு 100 அடி தூரத்திலேயே ரைட் சைட்ல இருக்கும். எல்லாருமே எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா லோன் எப்படி அரேஞ்ச் கொடுப்பான்னு பாப்பாங்க. அந்த லோன் எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? லோன் வந்து பிரைவேட் லோனும் போலாம், பேங்க் லோனு, அவங்க என்ன விரும்புறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மேக்ஸிமம் லேட்டஸ்ட் வெஹிக்கிள் போனாங்கன்னா பேங்க் லோன் பண்ணிடலாம், பேங்க் பிரைவேட் ரெண்டுமே பண்ணலாம். லோ பட்ஜெட்ங்கிறப்ப கம்பல்சரி நம்ம பிரைவேட் ஃபைனான்ஸ் தான் போய் ஆகணும். அதே சமயம் கொஞ்சம் ரொம்ப லோ பட்ஜெட் போறப்ப அங்க ஃபைனான்ஸ் கொஞ்சம் அவைலபிள் இருக்காது. ஓகே ஓகே. இப்போ என்னென்ன காரங்க ஓனா பாத்துடலாங்களா? பாத்துடலாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து டாடா விஸ்டா கோட்ரா ஜெட் இன்ஜின் டீசல் வெஹிக்கிள். இது 2010 மாடல், சிங்கிள் ஓனருங்க. இது டயர் கண்டிஷன் இருக்குது. ஆனா டயர் ஒரு 80% மேல இருக்குங்க. நாலு டயருமேங்களா? நாலு டயர் 80% இருக்கும். இன்ஜின் பாத்தீங்கன்னா 100% கண்டிஷன் சொல்லலாம், அந்த அளவுக்கு நீட் இருக்கும். அந்த ஒரிஜினல் பீட் அப்படியே இருக்கும். டீசல் வண்டிங்களா? டீசல் வெஹிக்கிள்ங்க. மைலேஜ் எவ்வளவு கிடைக்குதுங்க? மைலேஜ் 20 மேல கிடைக்கும். 20 மேல கிடைக்கும். 20 மேல கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்க. டீன் 69 எந்த ஒரு வண்டினா? தூத்துக்குடி அந்த மாதிரி வருங்க. தூத்துக்குடி ஏரியா பக்கம் வருங்களா? ஆமா. ஓகே. இல்ல இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க? இன்டீரியர் ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க. வேணா சீட் கவர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமாங்க, நல்லா மெயின்டைன் பண்ண. சிங்கிள் ஓனர் தான் வண்டி. சிங்கிள் ஓனர் இது. ஏசி மட்டும் டாப் அப் பண்ணுங்களா? ஆ, ஏசி டாப் அப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பருங்க. 4 பவர் விண்டோ வந்துருதுங்க. 4 பவர் விண்டோ ஒர்க்கிங்க. கிலோமீட்டர் 1.40 ஓடி இருக்குங்க. ஓகேண்ணா. ஆமா, ரேட்டு 1.90 கிடைக்குங்க. 1,90,000 கிடைக்கும். இந்த வண்டிக்கு லோன் கிடைக்குங்களா? லோன் கண்டிப்பா கிடைக்கும். 1.5 லட்சம் உங்களுக்கு லோன் கிடைக்கும். 1.5 லட்சம் லோன் கிடைக்கும். ஓகே. சாண்ட்ரோ 2008 தேர்ட் ஓனரு. 2028 வரை எஃப்சி லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ் லைவு. டயர் பாத்தீங்கன்னா ஒரு 60% அந்த மாதிரி இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு. ஏசி ஒர்க்கிங், ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு. பெட்ரோல் வண்டிங்களா? பெட்ரோல் வண்டிங்க, பியூர் பெட்ரோல். வண்டி எந்த வேலை இருக்குங்களா? வண்டியில எந்த வேலை இல்லை, எடுத்து அப்படியே ஓட்டலாம். இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது? இன்ஜின் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு 60-70% அந்த அளவுக்கு இருக்கும். 70% இருக்கும். ஓகே. டயர் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. டயர் நல்லாவே இருக்கும். பேக் டயர் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்டுமே எல்லாமே ஆவரேஜா இருக்கும். இன்டீரியர் எப்படி இருக்குதுங்க? இன்டீரியர் பாருங்க. சீட் கவர்ஸ் நல்லாவே இருக்குங்க. நல்லா இருக்குங்க. சீட் கவர் நல்லா இருக்கும். ஓவர் கவர் தான் வேணா, நம்ம மாத்திக்கலாம். அதை ஏசி ஒர்க்கிங் எப்படி இருக்குங்க? ஏசி ஒர்க்கிங் நல்ல கூலிங் இருக்கு. நல்ல கூலிங் இருக்கு. நல்ல கூலிங் இருக்கு. ஓகேங்க. ஆனா வண்டி வந்து 2008. இது வந்து பாத்தி கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 170 கேக்குறாங்க. வாங்க அனுசரிச்சு வாங்கிக்கலாம். லோன் பாத்தீங்கன்னா, ஆமா 170 கேக்குறாங்க, அனுசரிச்சு வாங்கி கொடுக்குறேன். லோன் பாத்தீங்கன்னா 1 ஹவர் லோன் போட்டு கொடுத்தலாம். 1 லட்சம் கிடைக்கும். 1 லட்சம் லோன் போட்டு 70,000 தான் வண்டி எடுத்துக்கலாம். 70,000 இருந்தா வண்டி எடுத்துக்கலாம். ஓகே. ஆனா அடுத்து நம்ம பாக்குறது வோல்க்ஸ்வேகன் வென்டோ, செகண்ட் ஓனர். 2011 மாடல், செகண்ட் ஓனர். இது 127,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் பாத்தீங்கன்னா ஒரு 100% டயர் கண்டிஷன் இருக்கும். வண்டி அவுட்லுக் நல்லா இருக்கலாம். அவுட்லைன் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த வேலை இருக்காதுல்ல? வண்டியில எந்த வேலை இல்லைங்க. இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குங்க? இன்ஜின் கண்டிஷன் ஒரு 80% இருக்கும். வண்டி எடுக்கும்போது நம்ம மெக்கானிக் கூட்டு எடுத்துக்கலாம். தாராளமா நீங்க மெக்கானிக் கூட்டு வந்து உங்க திருப்திக்கு செக் பண்ணியே எடுத்துக்கலாம். அது டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி? டீசல் வண்டிங்க. டீசல் ஹைலைன்.
ஹைலைன் ஹைலைன் ஓகே ஹோல் செக்மெண்டோ ஹைலைன் இது இன்டீரியர் எப்படி இருக்குது பாருங்க இன்டீரியர் பார்க்கலாம் இது நல்லா ஸ்பேசியஸா கொண்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் இன்டீரியர் ரொம்ப நீட்டா இருக்கும் ரியர் ஏசி வந்துருங்களா ரியர் ஏசி வந்துருங்க ஓகே வண்டி வயசான உட்காந்துற போது ரொம்ப சூப்பரா இருக்கும் வண்டி பேக்ல நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கும் வெஹிக்கிள் இது ஆடி சிஸ்டம் ஏசி ஒர்க்கிங் எல்லாம் கண்டிஷன் எல்லாமே ஒர்க்கிங் சார் எல்லாமே ஒரிஜினல் ஃபிட்டிங்கோட அப்படியே இருக்கு எல்லாமே ஓகே நாலு பவர் விண்டோ வந்துருக்கு நாலு பவர் விண்டோ வரும் இது அவங்க கேக்குற பிரைஸ் 4.5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க ஹோல்சேல் வெண்டோ செகண்ட் ஓனர் ஹைலைன் மாடல் 4.5 லட்சம் ரூபாய் சூப்பரான வெஹிக்கிள் அது நம்பி எடுத்துட்டு போலாம் நம்பி எடுத்துட்டு போலாம் டீசல் வண்டிங்களா டீசல் வெஹிக்கிள் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 25 லிருந்து 26 கிலோமீட்டர் தாராளமா கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு ஆமா டீசல் வண்டிங்கிறது டீசல் வெஹிக்கிள் சூப்பர் சூப்பர் இந்தியால பாத்துடலாங்களா பாக்கலாம் வாங்க சூப்பரா இருக்கு ஸ்பேசியஸ் வண்டி ரொம்ப நீட் இன்டீரியர் இருக்கும் நல்ல ஸ்பேசியஸ் வண்டி வண்டி ஏசி வருவீங்களா எப்படி இருக்குங்க சார் ஏசி ஒர்க்கிங் பக்காவா இருக்கும் டச் செட் போட்டுருக்குது ஓ நல்ல பெருசா இருக்குது நல்லா இருக்கும் பெரிய டிஸ்பிளேயோட இருக்கும் வண்டி எத்தனை கிலோமீட்டர் போய் சொன்னீங்க 115,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பவர் விண்டோ 4 வந்துருது பவர் விண்டோ 4 பவர் விண்டோ வந்துரும் கஸ்டமர் இந்த வண்டிக்கு கேட்கற ரேட் பாத்தீங்கன்னா 5,25,000 ரூபாய் கேக்குறாங்க வாங்க 100% உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்தலாம் இது முன்பணம் இல்லாமே உங்களுக்கு ஃபுல் லோன் இது போட்டு கொடுத்தலாம் ஃபுல் லோன் தாராளமா போட்டு கொடுத்தலாம் சூப்பருங்க வாங்க அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள் வந்து போலோங்க வால்ஸ்வேகன் போலோ 2011 சிங்கிள் ஓனர் கம்ஃபோர்ட் லைன் சிங்கிள் ஓனர் வந்துடுறாங்களா சிங்கிள் ஓனர் சூப்பருங்க 1,41,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர் எப்படி இருக்குண்ணா டயர் ஆவரேஜாக ஒரு 70-80% இருக்கும் 70-80% ஆமாம் ஆமாம் சூப்பர் சூப்பருங்க வண்டி டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி டீசல் வெஹிக்கிள் கம்ஃபோர்ட் லைன் கம்ஃபோர்ட் லைன் வண்டியோட இன்சூரன்ஸ்ல கரெக்டாக இருக்குங்களா இன்சூரன்ஸும் இருக்காதுங்க ஓகே நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் நாலுமே பவர் விண்டோ வந்துடுங்களா சூப்பருங்க வண்டியோட ஏசியும் ஒர்க்கிங்ல எப்படி இருக்குண்ணா ஏசி ஒர்க்கிங்ல பக்காவா இருக்கும் ஃபுல் கூலிங் இருக்கும் வோக்ஸ் வேகன் வெண்டோ போலோ எத்தனை கிலோமீட்டர் கிடைக்குதுங்க கிலோ போலோ உங்களுக்கு ஷிஃப்ட்க்கு ஈக்குவலா கிடைக்கும் அபௌட் 20 ஓ சூப்பர் 20 டு 23 கிடைக்கும் உங்களுக்கு வண்டி ஏசி ஒர்க்கிங்ல எப்படி இருக்கு ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்குங்க டச் செட்டோட வந்துரும் ஓகேங்க வண்டி கஸ்டமர் கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3 ரூபாய் கேக்குறாங்க வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம் 2 ரூபாய் 2.5 ரூபாய் லோன் வாங்கி கொடுக்கலாம் ரெண்டு வரையும் லோன் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து பாக்குறது வந்து ஃபோர்ட் ஃபியஸ்டா 2010 மாடல் செகண்ட் ஓனர் ஆமா 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங்ல இருக்கு டயர் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 60% இருக்கும் நாலு டயரும் ஆவரேஜா 60% இருக்கும் வண்டி ரொம்ப நீட்டா இருக்குங்க இந்த வேலை இருக்காதுக்கு வேலை இல்ல எடுத்து நம்ம அப்படியே ஓட்டலாம் டீசல் வெஹிக்கிள் இது ஃபோர்டு மிடில் கிளாஸ் வெஹிக்கிள் மிடில் கிளாஸ் வெஹிக்கிள் ஆமா 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 மிடில் கிளாஸ் மீன்ஸ் வேரியன்ட்ல நான் சொல்றேன் ஓகே இன்டீரியர் எப்படி இருக்குங்க இன்டீரியர் பார்க்கல வாங்க இன்டீரியர் சீட் கவர்ஸ் நல்லா மெயின்டனா இருக்கு நல்லா நீட்டா இருக்கு ஒரிஜினாலிட்டியா இருக்கு அப்படியே இருக்கும் ஆமா வண்டி நல்ல ஸ்பேசியஸ் ஃபாலோ ஏசி கண்டிஷன் எப்படி இருக்குங்க ஏசி கண்டிஷன் நல்ல கூலிங் இருக்குங்க 4 பவர் விண்டோ வந்துரும் ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸ் அப்படியே இருக்கு கலையாம இருக்கு இன்சூரன்ஸ்ல கரெக்ட்ல இருக்கலாம் இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க அவங்க கேக்குற கஸ்டமர் கேக்குறது 2 ரூபாய் கேக்குறாங்க வாங்க அனுசரிச்சு பண்ணி கொடுத்துக்கலாம் 2 லட்சம் கேக்குறாங்க 2 லட்சம் கேக்குறாங்க இந்த வண்டி லோன் கிடைக்குங்களா 1.5 ரூபாய் லோன் வாங்கிக்கலாம் 1.5 ரூபாய் 75,000 வந்து வண்டி 75,000 வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாக்குற வந்து ஃபோர்ட் அஸ்பயர் டீசல் வெஹிக்கிள் டீசலுங்களா ஆமா 2017 மாடல் செகண்ட் ஓனர் ஆமாங்க சூப்பர்ண்ணா டயர்ல எப்படி இருக்கு அண்ணா டயர் நாலுமே புதுசு நாலுமே புது நாலுமே புது டயர் டீசல் வெஹிக்கிள் மைலேஜ் எவ்வளவு கிடைக்கும் டீசலுக்கு 20 ல இருந்து 25 கிடைக்கும் 25 ஆமா அஸ்பயர் பொறுத்தவரை உங்களுக்கு மைலேஜ் ஃபுல்லா நல்லா கிடைக்கும் ஓகே இன்டீரியர் பார்த்தலாங்களா நான் இன்டீரியர் பார்த்தலாம் சீட்ஸ் நல்லா இருக்குங்களா ஒரு ஆவரேஜா இருக்கும் உங்களுக்கு கவர் ஒன்னு பிளாக் போட்டதுனால உங்களுக்கு டல் அடிச்ச மாதிரி இருக்கும் ஓகே ஏசி எல்லாமே ஒர்க்கிங்
ஏசி ஒர்க்கிங் நல்லா இருக்கு. ஆமா ஏசி ஒர்க்கிங். வண்டியில எந்த வேலை இருக்காது இல்லையா? ஒரு செட்டை மட்டும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். ஆடியோ செட்டு மட்டும். ஆடியோ செட்டு மாத்திரம். ஆமா ஆமா ஆமா. ஓகே. மத்தவரை எந்த ஒரு வேலை இல்ல. உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் பவர் விண்டோ வரும். ரெண்டு பவர் விண்டோ. ஆமா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வரும். பேக் வந்து மேனுவல் வரும். இந்த வண்டி ரேட் என்ன ரெக்கார்ட் பண்றீங்க? கஸ்டமர் கேக்குற வந்து 385 ஃபைனல்ல கேக்குறாங்க. 385000 ஃபைனல்ல கேக்குறாங்க. 2017 மாடல் செகண்ட் ஓனர் டீசல் வெஹிக்கிள். இந்த வண்டி லோன் பண்ண எவ்வளவு போலாங்க? சார் லோன் கிடைக்குங்க. ஒரு 3.5 லோன் பண்ணி கொடுத்தலாம். 3.5 3.5 தாராளம் பண்ணி கொடுத்தலாம். 3.5 மேலயுமே பண்ணலாம். பேங்க்ல போறதுனால பேங்க் லோன் போறதுனால மேக்ஸிமம் எவ்வளவு இது பண்ணலாம். ஒரு 25 30 கட்டணம் கூட மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சூப்பர். ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்தலாம். அடுத்து நம்ம பாக்குற சாண்ட்ரோ பெட்ரோல் வெஹிக்கிள் 2006 செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே எடுக்க வேண்டியது. ஆமா எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பெண்டிங்ல இருக்கு. அவர் கஸ்டமர் போட்டு தரேன்ட்டாரு. அவரே போட்டு தரேன். ஆமா அவரே போட்டு தரேன்ட்டாரு. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு தரேன்ட்டாரு. டயர்ல எப்படி இருக்குங்க? டயர் பாத்தீங்கன்னா ஒரு 90% புது டயர் தான். ஆக்சுவலா நாலுமேங்களா? நாலுமே புது டயர் தான். சூப்பருங்க. வண்டி ஃபேன்சி நம்பர் 3999. ஆமா ஃபேன்சி நம்பர் வந்துருங்க. சூப்பரா இருக்கு வண்டி. பாருங்க இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. சீட் கவர்ஸ்ல புதுசுங்களா? சீட் கவர் இதுல அப்படியே ஒரிஜினாலிட்டியா வர்றதாங்க. இது இது பின்னாடி மட்டும் எக்ஸ்ட்ரா கவர் போட்டுருக்காங்க. ஆமா நாலு விண்டோ மேனுவல் விண்டோ வரும். மேனுவல். மேனுவல் வரும். ஆடியோ செட்டு பென் டிரைவ் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங் தானே? எல்லாமே ஒர்க்கிங். ஏசிங்களா? ஒர்க்கிங்களா? ஏசி ஒர்க்கிங். இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? ஜே கஸ்டமர் எஃப்சி எடுத்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து 1.5 லட்சம் கேக்குறாருங்க. 1.5 லட்சம் கேக்குறாங்க. ஓகே. ஒரு 90 ரூபா வரை ஃபைனான்ஸ் கிடைக்கும். 90 ரூபாய் ஃபைனான்ஸ் கிடைக்கும். இல்ல இது வெளி சர்வீஸ் தான். வெளி சர்வீஸ். ஆமா செக் பண்ணி எடுத்துக்கலாம். செக் பண்ணி எடுத்துக்கலாம். மெக்கானிக் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மெக்கானிக் இருந்தாலும் இது பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர்ங்க. வண்டி இந்த சீட் போட்டாங்க எல்லாமே? ஆமாங்க ஃபார்வர்ட் சீட் போட்டுருக்காங்க எல்லாமே. சூப்பர். ஃபுல்ல அட்டகாசமா இருக்குங்களே எல்லாமே. சீட்டா இருக்கும். ஏசி ஒர்க்கிங் எப்படி இருக்குங்க? ஏசி ஒர்க்கிங் இருக்குங்க. பைனே செட் போட்டுருக்காங்க. பைனே செட்டுங்களா? ஆமா. சூப்பருங்க. 70000 ஓட்டம் கிலோமீட்டர் வண்டி. 70000 ஒரிஜினல் ரேடிங். செகண்ட் ஓனர். செகண்ட் ஓனருங்க. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்றீங்க? கஸ்டமர் 430 ஃபைனல கேக்குறாங்க. 430000 வண்டியில வேலைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் போட வேண்டிய இருக்கும். டயர் வந்து ஆவரேஜா கம்மியா தான் இருக்கும். பிலோ ஆவரேஜ் தான். நாலுமேங்களா? ஆமா பிலோ ஆவரேஜ் தான். நீங்க டயர் கம்பல்சரி போடுற மாதிரி இருக்கும். 430000 கேக்குறாங்க. 430000 கேக்குறாங்க. ஒரு அனுசரிச்சு முடிச்சுக்கலாம். இந்த வண்டி லோன் போன எவ்வளவு கிடைக்குங்க? இது பேங்க் லோன் போல ஒரு 30 ரூபா கட்டினீங்களா கூட பேலன்ஸ் லோன் போட்டு கொடுத்தா. 30 ரூபா கட்டினாலும் பேலன்ஸ் லோன் போட்டு கொடுத்தா. 30000 தான் வண்டி எடுத்து. 30000 தான் தாராளம் வண்டி எடுத்து போயலாம். சூப்பர். பேங்க் லைன் மென்டோ ஹைலைன் டீசல் வெஹிக்கிள். எத்தனை வாரம் வந்திருக்காங்க? இது தேர்ட் ஓனர் வருதுங்க. 2011 மாடல் வோல்ஸ்வேகன் மென்டோ டீசல் ஹைலைன். எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி? கிலோமீட்டர் 185 ஓடி இருக்குங்க. 1,80,000 கிலோமீட்டர். டயரும் 4 புதுசுங்களா? 4 டயருமே புதுசுங்க. சூப்பர். அட்டகாசம் டயர் அருமையா இருக்கு. ஒரிஜினல். இது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைங்களா? எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. ஓகே. டில் என்ன கிலோமீட்டர் ஓடி இருக்கோ அதுவரை சர்வீஸ் ரெக்கார்டு. சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம். இந்தியா எப்படி இருக்குங்க? வெண்டோனா பாத்தீங்கன்னா ஸ்பேசியஸா இருக்கும். பேக்ல எல்லாம் சூப்பர். ரியர் ஏசியோட வந்துருங்க. ரியர் ஏசியோட வந்துருங்க. ஏசி நல்லா ஒர்க் இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங்க. சூப்பருங்க. சூப்பர். விண்டோ நிறைய லைக் பண்ற வண்டி எல்லாமே. ரொம்ப லக்ஸரியான வெஹிக்கிள். சீப் அண்ட் பெஸ்டா இருக்கக்கூடிய லக்ஸரி வெஹிக்கிள் தான். மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு இந்த வண்டிலாம்? மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற வெஹிக்கிள் அதாவது மற்ற வெஹிக்கிள கம்பேர் பண்றப்ப இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். காஸ்ட்லியா தான் இருக்கும். காஸ்ட்லியா தான் இருக்கும். ஆமா வண்டி ஓட்டு சூப்பரா இருக்கும். வண்டி ரொம்ப அந்த அளவுக்கு இருக்கும். எவ்வளவு செலவு பண்றோமோ அதுக்கு உண்டான மாதிரி இருக்கும். சூப்பர். இந்த வண்டி என்ன ரெகுலர் பண்றீங்க? இது இப்ப கஸ்டமர் கேக்குற வந்து 3.5 லட்சம் கேக்குறாங்க. 3.5 லட்சம் கேக்குறாங்க. லோன் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 2.5 லட்சம் 2.5 லட்சம் லோன் பண்ணி கொடுத்தலாம். ஒரு 70000 வண்டி எடுத்து. 70000 வண்டி எடுத்து. டால்டோ எல்எக்ஸ்ஐ 2009 மாடல் சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர்ங்களா? சிங்கிள் ஓனர். இந்த வண்டி பார்த்தா புதுசு மாதிரி இருக்குல்ல. வண்டி நல்லா இருக்கு. நீட் பாடி இருக்கும். டயர் எப்படி இருக்குண்ணா? சார் டயர் ஆவரேஜா இருக்கும். ஒரு 60% அந்த மாதிரி இருக்கும். நாலுமே அலாய் வீல். ஒன்னு 25 ஓடி இருக்கு. 1,25,000 ஓடி இருக்கு. பாக்கலாம்.
சீட் கவர்ஸ் நல்லா இருக்குங்களா? சீட் ஓவர் கவர் போட்டுருக்காங்க, நல்லா இருக்கும். இல்லை எக்ஸ்ட்ரா அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் சார்? ஆமாம், அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தாங்க இதெல்லாம். அது நம்ம யூஸ்வலாக வெஹிக்கிள் வராது, நார்மலாக வராது. இது போட்டிருக்கு, இது வந்து ஸ்பெஷல் எடிஷன் சார். இது ஃப்ரண்ட் ரெண்டு மட்டும் பவர் விண்டோ வந்துடும். ரெண்டு பவர் விண்டோ? ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும். ஏசி வரைக்கும் நல்லா இருக்கலாம்? ஏசி எல்லாமே ஒர்க்கிங்க. சூப்பருங்க. இந்த வண்டி என்ன ரேட் கோட் பண்ணுறீங்க? இது கஸ்டமர் கேட்கறது 170 கேட்குறாங்க. 170 கேட்குறாங்க. சிங்கிள் ஓனர், 2009 சிங்கிள் ஓனர். ஓகேண்ணா. இந்த வண்டிக்கு லோன் பண்ணாங்க எவ்வளோ கிடைக்குண்ணா? இது 1 ரூபா லோன் பண்ணி கொடுத்தலாம். 1 லட்சம் கிடைக்கும். 1 ரூபா லோன், 70 ரூபா தான் வண்டி எடுத்துக்கலாம். 70 ரூபா தான் வண்டி எடுத்துக்கலாம். ஸ்பெஷல் எடிஷன் வெஹிக்கிள். நம்ம ஏகே கார் ஜோல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து புதுசாக ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா 1 மாதம் தான் ஆகுது. இவங்க பார்த்துருக்க வண்டி எல்லாமே வந்து இந்த புண்படத்தில் நம்ம வண்டி எடுக்கிறமா வச்சுருக்காங்க. வண்டி எல்லாமே இல்லை தெளிவாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து 2-3 வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு, 2-3 வண்டி நம்ம வெளியே செக் பண்ணி எடுக்கிற மாதிரி வண்டி இருக்குது. வண்டி நீட்டாக இருக்குது. நம்ம வண்டி எடுக்க வரும்போது கூடவே ஒரு மெக்கானிக்கோ 2 மக்கள் கையோட கூட்டிட்டு வந்துடலாங்க. ஏன்னா வந்து அவங்க நம்பிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நம்ம கார் கடைசியில் ஒவ்வொன்றா நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கார் வீடியோ மட்டும் பண்ணுறது எல்லா வீடியோ மல்டி கண்டனாக பண்ணிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. கார் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோன்னு சந்திக்கிறது வரைக்கும் பாய்.